குருவே சரணம் நாம் இங்கே பூலோகத்தில் படைக்கப்பட்டிருப்பது நமது கர்ம வினைகளை கழிக்கதான் நம் வினைகள் யார் யாருடன் தொடர்பு இருக்கிறதோ அவர்கள்தான் நம் வாழ்வில் நம்முடன் இருப்பார்கள் நாம் கூட சொல்வோம் கோபத்தில் நான் என்ன பாவம் செய்தேனோ இப்படி உங்ககிட்ட மாட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு அது நூறு சதவீதம் உண்மை நாம் நினைப்பது போல் யாரும் யாரையும் வாழ்வில் எதேச்சையாக சந்திப்பது இல்லை அனைத்தையும் மிகச் சரியாக ஸ்கெட்ச் போட்டு தான் அனுப்புறாங்க நம் ஊழ்வினை பயனால் மட்டுமே நாம் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதரும் அவர்களுடனான நமது நிகழ்வும் நடைபெறுகிறது ஆகவே நமது வினைகள் நல்லவைகளாக இருந்தாலும் சரி தீயவைகளாக இருந்தாலும் சரி அதை நாம் இந்த பூமியில் கழிக்க வேண்டும் அதனால்தான் கணக்கன்பட்டி சர்க்குரு அப்பா நம் வினைகளை கழிக்க நமக்கு வேலைகளை கொடுத்தார் அவர் தன்னை தன்னை சொல்லவில்லை வழிபாடுகள் சொல்லவும் இல்லை மந்திரங்கள் எதுவும் சொல்ல சொல்லவும் இல்லை தியானம் வாசி யோகம் மூச்சு பயிற்சி குண்டலினி யோகம் இது போன்ற பயிற்சிகளை சொல்லித்தரவும் இல்லை ஏனென்றால் இவைகள் அனைத்தும் பயிற்சிகள் சாதாரண வாழ்க்கையை நடத்தவே போராடி கொண்டிருக்கும் நமக்கு இந்த பயிற்சிகளை செய்ய நேரம் இருக்காது அதே நேரத்தில் என்ன யோகங்கள் நாம் கற்றாலும் நமது கர்ம வினைகள் கழியாமல் நம்மால் எந்த ஒரு நிலையையும் அடையவே முடியாது நமது மனம் நாம் செய்த வினைகளின்படி நம்மை செயல்புரிய வைக்கும் நமது செயல்களை அவர் தன் பொறுப்பில் எடுத்துக்கொண்டு வேலைகள் கொடுத்து அதன் மூலம் நமது வினைகளை கழிக்க கற்றுத்தருகிறார் ஆகவேதான் நமது ஐயா கரிசல் மண்ணில் பாடுபட்டா பாவம் விலகும்டா சாமி என்று சொல்லி நமது கர்ம வினைகளை கழிய நமக்கு வேலைகள் கொடுத்து செய்ய சொன்னார் ஜீவ செல்லும் போது அங்கே யாராவது வந்து ஒரு வேலை கொடுத்தால் அது எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் நாம் செய்ய வேண்டும் ஆனால் வேலை செய்யும் போது அது என்ன வேலை இந்த வேலையை ஏன் சர்குரப்பா நமக்கு தந்துள்ளார் என்று கவனித்து பார்க்க வேண்டும் உதாரணமாக கணக்கன்பட்டியில் வெங்காயம் உரிக்கும் வேலையை நாம் சமையலறையில் செய்தால் நமது கண்களில் தண்ணீர் வந்து கொண்டே இருக்கும் இங்கே ஒரு விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும் நாம் ஒரு விஷயத்தில் மிகவும் மனது கஷ்டமாகி அழ வேண்டும் என்று நமது விதியில் ஒரு நாளில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் நாம் ஐயாவின் நினைவுகளில் எப்போதும் இருந்து அவர் சொல்லியபடி நேர்மையாக உண்மையாக அன்பாக வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நாம் அதிகமாக வேண்டும் என்று இருக்கும் நாளில் அவர் நம்மை கணக்கன்பட்டிக்கு வரவழைத்து விடுவார் நமது விதியில் சொல்லியபடியே அன்று நாம் கணக்கன்பட்டியில் அமர்ந்து ஐயாவின் குழந்தைகளுக்காக தயாராகும் உணவிற்காக வெங்காயம் உரித்துக்கொண்டு சமையலறையில் வேலை பார்த்து கொண்டிருப்போம் அதனால் நமது கண்களில் நீர் வழிந்து கொண்டிருக்கும் ஆகவே விதிப்படி நாம் அழவேண்டிய அதே நாளில் மன கஷ்டத்திற்காக நம் கண்களில் நீர் வழியாமல் புண்ணியமான விஷயத்திற்காக நீர் வழியும்படி செய்துவிடுவார் இதைத்தான் நம் விதியை மாற்றும் வல்லமை சர்க்குருவிற்கே உண்டு என்று சொல்வோம் நமது விதிப்படி நமக்கு கை கால்களில் ஏதாவது வேதனை வர வேண்டும் என்று இருந்தால் அதை சரி செய்ய நம்மை கணக்கன்பட்டிக்கு அன்று வரவழைத்து அங்கே சமையலறையில் இருக்கும் அனைவருக்கும் சாப்பாடு பரிமாற அல்லது ஜீவசமாதி பீடத்தை சுத்தம் செய்ய சொல்லிவிடுகிறார் நான் எந்த வேலையும் செய்ய முடியவில்லை மற்றவர்கள் அந்த வேலையை செய்து விடுகிறார்கள் நான் ஒரு வேலையும் செய்ய முடியவில்லையே என்று நாம் நினைக்கிறோம் ஆனால் நமது ஐயா நம்மை அவரை பார்ப்பதற்காக வரிசையில் நிற்குமாறு வைத்து விடுகிறார் அப்போது நமது வலிகளை கணக்கன்பட்டி பூமி தாய் வாங்கிக் கொண்டு நமக்கு நன்மை செய்கிறாள் இதில் நாம் நமது விதியில் தலையெழுத்தில் எழுதப்பட்டு இருப்பதை மாற்ற வேண்டும் என்றால் அங்கே போய் ஏதாவது ஒரு வேலையை செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் நமது கர்ம வினைகள் கழியும் சர்குரு அப்பா நான் என்ன வேலை செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியாது நீங்களே எனக்கு உணர்த்துங்கள் யார் மூலமாவது எனக்கு சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு அமைதியாக நாம் இருக்கும்போது அங்கே யாராவது ஒருவர் வந்து சாமி இங்க வாங்க இத அங்க கொண்டு போய் வைங்க சமையலறையில அனைவருக்கும் சாப்பாடு அல்லது நீர் பரிமாற ஆள் தேவைப்படுகிறார்கள் அங்கே நீங்க வரீங்களா அல்லது பாத்திரத்தை சுத்தம் செய்ய முடியுமா என்று சொல்லுவாங்க நாம் அப்படி செய்துவிட்டு வீட்டிற்கு வந்த பிறகுதான் நமக்கு அதற்கான உண்மை புரியும் கணக்கன்பட்டி ஐயாவை பற்றி ஒருவருக்கு நான் சொல்லியிருந்தேன் அப்பொழுது அவர்களுக்கு மிகுந்த கடன் சுமை இருந்திருக்கிறது அது எனக்கு தெரியாது அவர்கள் ஐயாவை பார்ப்பதற்காக முதன்முறை வந்தார்கள் அப்பொழுது சமையலறையில் இருக்கும் பாத்திரங்களை கழுவ சொல்லி அங்கே இருந்தவர் உதவி செய்ய முடியுமா இந்த வேலையை உங்களால் செய்ய முடியுமா என்று கேட்டார்கள் உடனே அந்த அம்மா போய் அந்த பாத்திரங்கள் அனைத்தையும் கழுவி சுத்தம் செய்துவிட்டு வந்தார் வந்து இரண்டு மாதங்களுக்குள் மறுபடியும் ஒரு முறை கணக்கன்பட்டிக்கு நாங்கள் கிளம்புகிறோம் என்று என்னிடத்தில் சொன்னார்கள் அப்படியா மிகவும் மகிழ்ச்சி என்றேன் அப்பொழுது அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியில் கண்ணீர் ததும்ப என்னிடம் சொன்னார்கள் எங்களுக்கு முப்பது லட்சம் ரூபாய் கடன் இருந்தது ஐயாவிடம் போன முறை நான் பொழுது ஐயா எங்களை இந்த கடன் தொல்லையிலிருந்து காப்பாற்றுங்கள் என்று மனதார வேண்டினேன் அப்பொழுதுதான் சமையலறையில் இருக்கும் பாத்திரங்களை சுத்தம் செய்வதற்கு உதவுமாறு ஒருவர் வந்து அழைத்தார் நானும் அதே போல் செய்தேன் இதோ இரண்டு மாதத்திற்குள் எப்படி நடந்தது என்றே தெரியவில்லை ஆனால் அனைத்து கடன் பிரச்சனைகளில் இருந்தும் எங்களை நமது ஐயா விடுவித்தார் என்று மிகுந்த மகிழ்ச்சியுடன் சொன்னார் இப்பொழுது புரியும் நமக்கு நமது ஐயா ஏன் நம்மை கணக்கன்பட்டி பூமியில் வந்து ஏதாவது ஒரு வேலையை செய்ய சொல்கிறார் என்று அதேபோல் நமது ஐயா தன்னை நாடி வந்தவர்களுக்கு பசியாட்சிதான் அனுப்பினார் அன்னதானம் என்ற ஒன்றை நாம் செய்யும் போது நமக்கு என்ன நடக்கிறது ஒரு உயிரின் பசியை உணர்ந்து நாம் அதற்கு உணவு வழங்கும் பொழுது நம் மனதில் கருணையும் அன்பும் பெருகும் அன்பே சிவம் அந்த அன்பு பெருகும் நம் மனது நல்ல எண்ணங்களால் நிறையும் இறைவனின் கடமை என்னவென்றால் தான் படைத்த அனைத்து உயிரினங்களுக்கும் உணவு வழங்குவது அவரின் செயலை நாம் செய்யும் போது அவரின் பார்வை நம்மீது படும் இறைவனின் கருணை பார்வை நம் மீது படத்தானே நாம் ஒவ்வொரு கோயிலாக செல்கிறோம் ஆனால் ஐயா கனகன்பட்டிக்கு நம்மை வரவழைத்து நமது கர்மவினைகளை வினைகளை வேலை செய்ய சொல்லி கழித்து அன்னதானம் செய்து நமக்கு புண்ணியம் கிடைக்க செய்கிறார் ஆனால் என்னால் ஒருவருக்கு கூட உணவு வழங்க முடியாத நிலையில் நான் இருக்கிறேன் என்று நீங்கள் நினைத்தால் பரவாயில்லை வீட்டில் இருக்கும் சீனியில் ஒரு கைப்பிடி எடுத்து ஒரு தட்டில் வைத்து வீட்டிற்கு வெளியே எறும்புகளுக்கு வைத்து விடுங்கள் அல்லது மூன்று ரூபாய்க்கு பிஸ்கட் வாங்கி வீட்டிற்கு அருகில் உள்ள பைரவருக்கு வைக்கலாம் அது பொழுது அந்த ஜீவனின் பசியை ஆற்றும் உங்களுக்கு கஷ்டங்கள் சரியாக வழிபிறக்கும் பிரபஞ்சத்தில் ஒரு விதி இருக்கிறது நீங்கள் ஒன்று கொடுத்தால் அது உங்களை தேடி திரும்பி வந்தே தீரும் அது நன்மையாக இருந்தாலும் சரி தீமையாக இருந்தாலும் சரி ஆகவேதான் நமது ஐயா நம்மை மற்ற உயிர்களின் பசியாற்ற சொல்கிறார் இறைவனின் கடமையான பசியாற்றும் வேலையை செய்யும் நம்மை சாமி என்றும் மாரியம்மா என்றும் அழைத்து நம்மையே சாமியாக உணர வைக்கிறார் ஆகவே கணக்கன்பட்டியில் மட்டும் அல்லாமல் வேறு எங்கோ கோவிலுக்கோ அல்லது குப்பைகளை நாம் சுத்தம் செய்யலாம் ஏனென்றால் நமது குழந்தைகள் போலவே நம்மை தாங்கும் தாயை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் அதே போல் எந்த ஒரு ஜீவனுக்காவது உணவு வழங்க வேண்டும் இதைத்தான் நம் ஐயா தேக வடிவில் இருக்கும் பொழுது நமக்கு கற்றுக் கொடுத்தார் ஆகவே அவர் காட்டிய அன்பு வழியில் கருணையுடன் நடந்து கொள்வோம் ஏனென்றால் இறைவன் பெரும் கருணை மிக்கவன் அவரின் கருணையை எப்படி பெற வேண்டும் என்று நமது ஐயா நமக்கு கற்றுக் கொடுத்துள்ளார் யோக பயிற்சிகள் செய்து அனைவரும் அடையும் அதே நிலையை நம் கர்ம வினைகளை கழித்து தர்மம் செய்து அடையும் வழியை நமக்கு போதித்து உள்ளார் நம் அனைவராலும் எளிமையாக கடைபிடிக்கக்கூடிய அன்பு நெறியையே அவர் நமக்கு கற்றுக் கொடுத்துள்ளார் நம் ஐயா நமக்கு போதித்த வழியை நாம் பின்பற்றி உயர்நிலையை அடைவோம் எல்லாம் வல்ல சர்குரு பகவானின் தெய்வீக திருவடிகளில் அனைத்தும் சமர்ப்பணம் சர்குருவே சரணம்